ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம். நம்பிள்ளை திருவடிகளே சரணம். பூதத்தாழ்வார் அருளிய இரண்டாம் திருவந்தாதி நம்பிள்ளையுடைய வியாக்கியானத்துடன் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய தினம் 82 பாசனம் அனுபவித்தோம். இப்ப 83 பாசனத்திலிருந்து அனுபவிக்கலாம். 83 பாசனத்துடைய முன்னுரை, கீழே பெருந்தமிழன் நல்லேன் பெரிது என்று தம்மை மதித்து அனந்தரம் கைப்பாடுவதும் செய்தார். கீழே சில பாசனங்களுக்கு முன்னாடி பெருந்தமிழன் நல்லேன் பெரிது 74 பாசனத்துல பார்த்தோம். தன்னை பெரிய தமிழ் புலவன் என்றெல்லாம் கொண்டாடி கொண்டார். அனந்தரம் கவி பாடுவதும் செய்தார். நல்ல பாசனங்களை தான் பாடுவேன் என்று சொல்லி பாசனங்களை பாடவும் பாடினார். இங்கே நாய்ச்சிமாறும் அவனுமான சேர்த்தியை அனுசந்தித்து கூசி, அதாவது முந்தின பாசனத்துல வடிக்கோல வாழ்நடுங்கன் மாமலரால் செவிப்படிக்கோலம் கண்டகலால் பல்நாள் என்று அந்த பாசனத்திலே பெருமாளும் பிராட்டியுமா இருக்கக்கூடிய அந்த சேர்த்தியை பார்த்தார். அதை நினைத்து பார்த்தார். தன்னை தானே உணர்ந்து கொண்டார். கூசினார், அதாவது லஜ்ஜித்தார். நாம் இவ்விஷயத்திலேயோ கவிபாட இழிவது என்ன சாகசிகனோ என்று கீழ்ச்செய்த செயலுக்கு அனுதபிக்கிறார். அப்போ ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார், இப்படிப்பட்ட எம்பெருமான் பிராட்டி இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், இவர்கள் விஷயத்திலே நாம் கவிபாட முயற்சித்தோமே, அது என்ன சாகசமான காரியம்? சாகசமான காரியம்னா ரொம்ப முடியாத, நினைத்து பார்க்க முடியாத காரியம் என்று கீழ்ச்செய்த செயலுக்கு, கீழ் தான் பாசரங்களை பாடுகிறேன் என்று சங்கல்பித்து அந்த பாசரங்களை பாடிய விஷயத்துக்கு அனுதபிக்கிறார். அனுதபிக்கிறார்னா அதுக்காக வருத்தப்படுகிறார். அங்கு சர்வ விசஜாத்திய வஸ்துவை பேசுகையாலே என்னோடு ஒப்பாருண்டோ என்றார். அந்த இடத்துல என்ன சொன்னார்? எம்பெருமான் மிகப்பெரியவன், இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் விட உயர்ந்தவன், எல்லாரையும் விட வேறுபட்டவன். அப்படிப்பட்டவனை பாடுவதாலே என்னை போல பெருமை கொண்டவர் யார், எனக்கு ஒப்பாக யார் இருக்கிறார் என்றார். இப்போது அவ்வஸ்து தன்னை லக்ஷ்மி சனாதமாக அனுசந்திக்கையாலே, இப்ப அதே எம்பெருமானை பிராட்டியுடன் சேர்ந்து அனுபவிப்பதாலே அங்குத்தைக்கு விசதிருஷமாக சொன்னேன் என்கிறார். அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு அந்த பிராட்டியுடைய பெருமைக்கு சமமாக நான் சொல்லாமல் மிகவும் தாழ்ந்த வார்த்தைகளை சொன்னேன் என்று காட்டுகிறார். பூவின் மேல் மாதுவாழ் மார்பினாய் உன்னை என் சொல்லி யான் வாழ்த்துவனே. திருவாய்மொழியிலே இருக்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்துல நம்மாழ்வார் சொல்லக்கூடிய விஷயம் இதேதான். பூவின் மேல் மாதுவாழ் மார்பினாய், பூவின் மேல் மாதுவாழ் மார்பினாய்னா தாமரை புஷ்பத்திலே இருக்கக்கூடியவள் பிராட்டி, அவள் எம்பெருமாளுடைய திருமார்பிலே இருக்கிறாள், அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட உன்னை நான் என் சொல்லி வாழ்த்துவேன், என்ன பாசுரத்தாலே உன்னை நான் பாட முடியும், உன்னுடைய பெருமை கேட்டார் போல என்னால பாட முடியுமா என்று கேட்கிறார். நல்லேன் பெருது என்கிறார். அந்த சமயத்துல நல்லேன் பெருது என்றார். ஆனால் இப்பொழுது இந்த எம்பெருமானுடைய பெருமையை பார்த்தால் நமக்கு ஒரு பெருமையும் இல்லை என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யத்தை கண்டு வெறுவித்தீயேன் என்கிறார். எம்பெருமானுடைய செல்வச் சிறப்பை கண்டு அஞ்சி அவனை பாட முற்பட்டேனே தீயேன் என்று தம்மை கூறிக்கொள்கிறார். எம்பெருமானுடைய பெருமையை பார்த்தார். அவனுடைய செல்வம், அவனுடைய விபூதிகள் இதையெல்லாம் பார்த்து அஞ்சி அந்த எம்பெருமானை நான் பாடி பாடலாம் என்று நினைத்தேன். ஆனால் எப்படிப்பட்ட தாழ்ந்த செயலை நான் செய்ய போனேன், அதாவது என்னுடைய தகுதிக்கு மீறிய செயலை நான் செய்ய போனேன், இது எனக்கு இருக்கக்கூடிய தீமை என்று சொல்லுகிறார். பேசிட்டதும் தப்பாய் பலம் ஆசைப்பட்டதும் தப்பாயிடுத்து. எம்பெருமானை பேசினதும் தப்பாயிடுத்து. ஏன்னா எம்பெருமானுடைய பெருமைக்கு என்னாலே ஒரு வார்த்தையும் பேச முடியாது. ஆசைப்பட்டதும் தப்பாயிடுத்து. இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும், அந்த எம்பெருமானுக்கு போய் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதும் ஒருவேளை தப்பாகிவிட்டதோ, அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு நாம் போனால் அது அவருக்கு இழுக்கை கொடுத்து விடும். இது நம்மாழ்வார் கூட பாசனங்களில் பார்க்கிறோம். இராய்க்கிறார் என்று சொல்லுவார்கள். இராய்க்கிறார்னா எம்பெருமானுடைய பெருமையை பார்த்து நம்முடைய தாழ்ச்சியை பார்த்து ஆழ்வார்கள் சில சமயங்களிலே இந்த எம்பெருமானுக்கு நாம் அருகில் போனால் அது எம்பெருமானுக்கு இழுக்காகிவிடுமே, நம்முடைய தாழ்ச்சி அவனை கீழே இழுத்து விடுமே என்று நினைத்து எம்பெருமானிடத்தில் விலகி போவார்கள். அதே போல இந்த இடத்துல ஆழ்வார்
அனுபவிக்கிறார் என்று இந்த பாசுரத்துக்கு முன்னுரை. குறையாக வெஞ்சொற்கள் கூறினேன் கூறி மறையாங்கென உரைத்த மாலை, இறையேனும் ஈயுங்கோல் என்றே இருந்தேன் எனைப்பகலும், மாயங்கள் மாயங்கள் சென்ற வரம். பதவரை பார்க்கலாம். மறை ஆங்கு என உரைத்த மாலை, வேதங்கள் அத்தகையவன் என்றே சொன்ன எம்பெருமானே. வேதங்களே சொல்லும் பொழுது எம்பெருமான் இப்படிப்பட்டவன் என்றுதான் சொல்லுகிறதே தவிர முழுவதுமாக அவனை விவரித்து முடியவில்லை. குறையாக வெஞ்சொற்கள் கூறினேன், அப்படிப்பட்ட எம்பெருமானை குறை உண்டாகும்படி வெவ்விய சொற்களை கூறினேன். கூறி அப்படி கூறியதோடு மட்டுமல்லாமல் மாயன் கண் சென்ற வரம், அப்பெருமானிடத்திலே உள்ள அருளில், இறையேனும் ஈயுங்கோல் என்றே சிறிதாவது நமக்கு கொடுக்குமோ என்று எனைப்பகலும் இருந்தேன், வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். எம்பெருமானை பாசுரம் பாடினேன், அவனுடைய தகுதிக்கு நான் பாடக்கூடாது, ஆனா நான் பாடிட்டேன். அதுக்கு மேல அதோடு நிறுத்தாமல் இந்த எம்பெருமான் நமக்கு பலனை கொடுப்பானா, நமக்கு ஆசைப்பட்ட பலனை கொடுப்பானா என்று காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று பதவுரை நம்பிள்ளையோட வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். குறையாக வெஞ்சொற்கள் கூறினேன், இதிலே நான் செய்தபடி என்கிறார். இதுதான் நான் செய்தது, இதுதான் நான் செய்த தவறு. நான் எம்பெருமானை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடத் தொடங்கினேன், ஆனால் அது எல்லாமே அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு சதிருஷமாக இல்லாமல் ஒப்பாக இல்லாமல் ரொம்ப தாழ்ந்ததாக முடிந்துவிட்டது. குறையாக கூறினேன், வெஞ்சொற்கள் கூறினேன், குறையாக கூறினேன், குறையாக வெஞ்சொற்கள் கூறினேங்கிறது ரெண்டா பிரிச்சுக்கிறார். குறையாக கூறினேன், அது அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை நான் சொல்ல போனால் எனக்கு அது சரியாக சொல்ல தெரியவில்லை. வெஞ்சொற்கள் கூறினேன், ரொம்ப வெவ்விய சொற்களை நான் கூறினேன் என்று ரெண்டு விதமாகவும் அதை பிரித்து காட்டுகிறார். பரிபூர்ண விஷயத்தை அபரிபூர்ணமாக சொன்னேன். எம்பெருமான் பரிபூர்ணன், பரிபூர்ணன் எல்லா விஷயங்களும் அவனிடத்தில் பூர்த்தியாக இருக்கிறது, எல்லா குணங்களிலும் பூர்த்தியாக இருக்கிறான், விபூதிகளிலே பூர்த்தியாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை அபரிபூர்ணமாக சொன்னேன், நான் பூர்த்தி இல்லாத வார்த்தைகளை கொண்டு சொன்னேன். குறையாக கூறினா பூர்த்தி இல்லாத விஷயமாக நான் சொன்னேன். வெஞ்சொற்கள் கூறினேன் விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கு மேலே கேட்டார் செவி கன்றும்படி வெட்டிதாகவும் சொன்னேன், கடுமையாகவும் சொன்னேன். நல்ல வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே, வெஞ்சொற்கள் சொன்னேன், நான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லிவிட்டேன் எம்பெருமான் விஷயமாக. அதாவது இதெல்லாம் நைச்சியானுசந்தானம் என்று நாம் பார்க்கணும். எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார்கள் எவ்வளவு அனுபவித்தாலும், எவ்வளவு அந்த எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபட்டாலும் தங்களை தாழ்த்தி கொண்டு சொல்லுவார்கள் பல சமயங்களிலே. அப்படித்தான் இந்த இடத்துல ஆழ்வார் தன்னுடைய நைச்சியானுசந்தானத்தை காட்டுகிறார். குறையாக கடலை கண்டான் என்னும் காட்டில் கரை கண்டான் ஆகானிரே. குறையாகனா எப்படி நான் சொன்னேன், இப்ப எம்பெருமானை நான் பாடத் தொடங்கினேன், முழுவதுமாக பாடிவிட்டேனா, இல்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எம்பெருமானுடைய பெருமைகளை எடுத்து பாடியிருக்கேன். அப்ப என்ன நினைப்பார்கள் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள், ஏன் இந்த இடத்துல ஏன் குறையாக சொன்னேன் என்று சொல்லுகிறாருன்னா, இப்ப எம்பெருமானுக்கு எவ்வளவோ எல்லை இல்லாத பெருமைகள் இருக்கு, நான் இப்போ ஒரு 10 பாசுரத்துல இவ்வளவு பெருமைகள் என்று நான் சொல்லிவிடுகிறேன், அதை பார்த்து ஓ பெருமானுக்கு இவ்வளவுதான் பெருமைகள் இருக்கு போல இருக்கு என்று மற்றவர்கள் நினைக்கும்படி நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார். அதுக்குதான் உதாரணத்தை காட்டுகிறார். கடலை கண்டான் என்னும் காட்டில், ஒருத்தன் கடலை பார்த்தான்னா அப்ப அந்த கடலுடைய அந்த கரையை போய் பார்த்து அது வரைக்கும் போய் சேர்ந்து விட்டானா, அப்படி கிடையாது. கடலை கண்டான்னா கடலை இங்கிருந்து நான் வெளியிலிருந்து கரையிலிருந்து கடலை பார்த்தேன் என்றுதான் அர்த்தம். அத்தலையில் பெருமையாலும் இத்தலையில் சிறுமையாலும் குறை. இந்த இடத்துல குறைய ஏன் ஏற்படுகிறது என்றால் எம்பெருமானுடைய பெருமையை பார்த்தால் எல்லை இல்லாத பெருமை, நம்முடைய சிறுமையை பார்த்தால் அது ரொம்ப தாழ்ந்ததாக நாம் இருக்கிறோம், அதனாலே அது குறையாக இருக்கிறது. வெஞ்சொற்கள் அவன் திருவுள்ளம் நோம்படியாக வார்த்தை சொன்னேன். அந்த எம்பெருமான் இந்த பாசங்களை எல்லாம் கேட்டு இப்படி எதுக்கு பாடிட்டு இருக்கார் ஆழ்வார், நல்லா பாடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் சொன்னேன். கூறினேன் காணப்பெறாத விஷயத்தை கிளீர் பேசித்து பரிச்சேதித்தேன். கூறினேன்னா அந்த எம்பெருமான் அவனை பார்க்கவே முடியாது, நாம் அப்படிப்பட்ட எம்பெருமானை பற்றி நான் ஏதோ நன்றாக பார்த்து அனுபவித்ததைப் போலே நான் சொன்னேன். பரிச்சேதித்தேன், பரிச்சேதித்தனா அளவிட முடியாத ஒன்றை அளவிட்டு அனுபவித்தேன். ஒரு ஒரு வார்த்தைக்கும் எடுத்து இவ்வளவு வியாக்கியானத்திலே எடுத்து நம்பளையா ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார். கூறி
இங்கனே செய்தாலும் ஆமிரே, சரி இது வரைக்கும் செஞ்சது கூட பரவாயில்ல. அனந்தரம் சைத்தன்ய கிருத்தியமாய் இருப்பதொரு அனுதாபமாகிலும் விளைய பெற்றதாகில், இது பண்ணிருந்தது கூட தவறில்லை. அதுக்கப்புறம் சைத்தன்யம் இருக்கு இல்லையா, நமக்கு சைத்தன்யம்னா ஞானம்னு அர்த்தம். அந்த ஞானத்துக்கு ஒரு செயல் இருக்கு, ஒரு வெளிப்பாடு இருக்கு. என்ன வெளிப்பாடு? நாம் ஒரு தவறாக ஒரு செயலை செய்தோம் என்றால் உடனே நாம் அதுக்கு அனுதாபப்பட வேண்டும். அந்த தவறை செய்து விட்டோம் என்று வருந்த வேண்டும். மீண்டும் அதே தவறை செய்யக்கூடாது. அப்படியாவது என் விஷயத்தில் நடந்திருந்தால் பரவாயில்லை, கூறினேன், கூறி அதை செய்தேன், மீண்டும் அதை கூறினேன், இது தன்னை கர்த்தவியம் என்றும் இருந்தேன், அதை அதுக்கு அனுதாபப்படாமல் இதுதான் நாம் செய்ய வேண்டியது. நாம் பாசுரம் பாடுறதா எம்பெருமானுக்கு பிடிக்கும், பெருந்தமிழன் நல்லேன் பெரிது என்று சொன்னார் இல்லையா, அதை வைத்துக் கொண்டு இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். மறையாங்கென உரைத்த மாலை, இவை எல்லாத்தாலும் வருவது ஒன்றில்லையிரே. சொல்லப்பட்டவன் தான் மறப்பான் ஒருவனாக பெற்றதாகில், வாய்த்திறந்து ஏதேனும் ஒன்றை சொன்னானாகில் அது வேத சப்தமாம்படி இருப்பான் ஒரு சர்வேஸ்வரன் ஆயிற்று. அதாவது என்ன சொல்றாருன்னா, மறையாங்கென உரைத்த மாலை, அதாவது வேதத்தை தன்னுடைய வாயாலே வெளியிட்ட எம்பெருமானை என்று சொல்லுகிறார். மாலன்னா சர்வேஸ்வரன், பெரியவன் என்ற அர்த்தம். வேதத்தை தன்னுடைய மறையாங்கென உரைத்த மாலை, மறையானது வேதமானது இப்படிப்பட்டது என்று அந்த வேதத்தை விளக்கியவன் எம்பெருமான். வேதத்தை கொடுத்தவன் பிரம்மாவுக்கு, ஒரு சிருஷ்டி காலத்திலும் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்டவனை சொன்னதாலே இங்கே அதைதான் இங்கே விளக்குகிறார். இவை எல்லாத்தாலும் வருவது ஒன்றில்லையிறே. நாம இப்ப இந்த மாதிரி ஒரு தாழ்ந்த சொற்களை சொன்னா கூட பரவாயில்ல, அது யாரை பார்த்து சொல்லுகிறோம் என்பதை பொறுத்து. ஒருத்தர் கேட்கிறார், அவருக்கு நாம சொல்றதும் ஞாபகம் இல்லை, நாம நாளைக்கு அவரை பார்த்தோம்னா நீ இப்படி சொன்னீரே என்று சொல்லக்கூடியவரா இல்லை என்றால் பரவாயில்லை. சொல்லப்பட்டவன் தான் மறப்பான் ஒருவனாக பெற்றதாகில், அந்த எம்பெருமான் எதை சொன்னாலும் அவன் மறந்து விடுவான், அவனுக்கு ஞாபகம் இருக்காது, அவனுக்கு சக்தி இல்லை என்று நாம் நினைத்து அதை சொன்னால், அப்படிப்பட்டவனிடத்துல சொன்னாலாவது பரவாயில்ல, நான் யாரிடத்துல போய் இதை சொல்லியிருக்கேன், வாய் திறந்து ஏதேனும் ஒன்றை சொன்னானாகில், அவன் வாயை திறந்து ஏதாவது ஒன்று எம்பெருமான் பேசினான் என்றால் அது வேத சப்தமாம்படி இருப்பான் ஒரு சர்வேஸ்வரன் ஆயிற்று, அதுதான் வேத சப்தம் என்று ஆகிவிடும். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அவனை பார்த்து நான் சொன்னேன். முண்டக உபநிஷத்திலிருந்து ஒரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். வாங் விவருதாஷ்ட வேதாகா என்று சொல்லப்படுகிற சர்வாதிகனை, இந்த வேதமானது எம்பெருமானுடைய வாக்கினாலே வெளியிடப்பட்டவை என்று காட்டக்கூடியது பிரமாணம். அப்படிப்பட்ட என்று சொல்லப்படுகிற சர்வாதிகனை, எல்லோரையும் விட பெரியவனை, அங்க நன்றிக்கே அர்த்தங்களை உள்ளபடி சொல்ல போந்த வேதங்களும் அதுவென்று சொல்லுவித்தனை போக்கி இதுவென்று கொண்டு பரிச்சேதித்து சொல்ல முடியா சொல்ல மாட்டாத பிரபாவத்தை உடைய சர்வேஸ்வரனை. இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார். மறை ஆங்கென உரைத்த மாலை, மறையே என்ன சொல்லுகிறது, அதாவது முதல் அர்த்தம் என்ன பார்த்தோம், மறை ஆங்கென உரைத்த மாலைக்கு அந்த வேதத்தை வெளியிட்ட எம்பெருமானைன்னு பார்த்தோம். இதெல்லாம் அந்த தமிழ் வார்த்தைகளை எப்படி பொருத்தி வைக்கிறார்களோ அதை பொறுத்த அர்த்தம். முதல் அர்த்தம் அந்த வேதத்தை வெளியிட்ட எம்பெருமானை என்று பார்த்தோம். இரண்டாவது அர்த்தம் என்ன பார்க்கிறோம், அந்த மறையே அந்த எம்பெருமானை பற்றி சொல்லும்போது அந்த எம்பெருமான் அந்த பரபிரம் தான் சொல்றதே தவிர அதுக்கு மேல அதுக்கும் சொல்றதுக்கு சக்தி இல்லை, அப்படிப்பட்ட பெருமையை கொண்டவன் எம்பெருமான். அதுதான் சொல்றாருங்க, அது அங்க நன்றிக்கே அர்த்தங்களை உள்ளபடி சொல்ல போந்த வேதங்களும், வேதமானது என்ன எப்படிப்பட்டது, உள்ள இருக்கக்கூடிய அர்த்தத்தை நன்றாக எடுத்து சொல்லக்கூடியது. வேதம் என்றால் ஞானத்தை கொடுக்கக்கூடியது என்ற அர்த்தம், நன்றாக நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா அந்த வேதங்களும் கூட அதுவென்று சொல்லும் இத்தனை போக்கி, அந்த பரபிரம்மம் என்றுதான் சொல்லுமே சொல்லுமே தவிர இதுவென்று கொண்டு பரிச்சயித்து சொல்ல மாட்டாத, இப்படிப்பட்டது இந்த பிரம்மமானது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்று முழுவதுமாக சொல்ல முடியாத, பரிச்சேதித்து சொல்ல மாட்டாத பிரபாவத்தை உடைய பெருமையை உடைய சர்வேஸ்வரனை, வேதங்கள் ஆங்கென்று சொல்லி போனவனை என்றுமாம். வேதங்கள் அந்த எம்பெருமானை அப்படிப்பட்டவன் என்று சொன்ன அந்த எம்பெருமானை என்றுமாம். இன்னொரு அர்த்தமா அப்படி காட்டுகிறார். இறையேனும் ஈயுங்கோல் என்றே இருந்தேன், நாம் பாடின கவிப்பாட்டுக்கு தரமாக இவற்றால் ஆவதொன்று இல்லையிரே. நாம் பாடின பாசுரத்துக்கு எம்பெருமான் தரக்கூடிய பரிசு என்று
ஒன்றும் கிடையாது, அதற்கு என்று ஒரு பெருமையும் இல்லை. ஆகிலும் அப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒன்றை பரிசிலாக எனக்கு தாராது ஒழியுமோ என்றிருந்தேன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு நப்பாசைன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பெருமான் அதை கேட்டுட்டு ஏதாவது ஒன்று கொடுப்பானா என்று நான் இருந்தேன். ஒன்று சொன்னேனாய், அதுக்கு விசதிருஷமாக சொன்ன அளவேயோ. நான் வந்து எம்பெருமானுடைய தகுதிக்கு குறைவாக மட்டுமா சொன்னேன், அதுக்கு மேல அவன் எனக்கு திரும்ப ஒன்று சொன்னேனாய், அதுக்கு பிரத்யுபகாரமும் வேணும் என்று இருந்தேன். நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், அதுக்கு எம்பெருமான் திரும்ப ஏதாவது பண்ண வேண்டும் என்றும் இருந்தேன். எனைப்பகலும் அநேக நாள் எல்லாம், எனைப்பகலும் எத்தனையோ காலங்கள் அநாத காலமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இதை மாயன் கண் சென்ற வரம், ஆச்சரிய பூதனான அவன் பக்கல் உண்டான பிரசாதம், அந்த எம்பெருமானுடைய அருள். பிரசாதம்னா அருள்னு அர்த்தம். அந்த ஆச்சரிய பூதனான எம்பெருமானுடைய விஷயத்திலே அவனிடத்தில் இருக்கக்கூடிய அருள். இறையேனும் ஈயுங்கோல் என்றிருந்தேன். பண்டு கவிபாடினாருக்கு அவன் கொடுத்து வருமத்தை கொண்டு நம் பக்கத்திலும் ஏதேனும் செய்யானோ என்றிருந்தேன். அந்த எம்பெருமானை யாரெல்லாம் கவிபாடுகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் ஏதோ ஒரு நன்மையை செய்கிறான், அதே போல நம் பக்கத்திலும் செய்ய மாட்டானா என்று நான் காத்துக்கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறார். கடைசியா நம்மளே ரொம்ப அழகா இந்த விஷயத்தை எடுத்து விளக்குகிறார். இவர் இப்ப நம்ம இதெல்லாம் சொல்றதை பார்த்தாலே நம்ம சம்பிரதாயத்துக்கே விரோதமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆழ்வார் அப்படி ஒரு பாசுரத்தை பாடிவிட்டு அதுக்கு பிரயோஜனமாக எதையாவது எதிர்பார்ப்பாரா என்று கேட்டு அதற்கு விளக்கம் சொல்கிறார். இவர் பின்னை ஒரு பிரயோஜனத்துக்கு கவிப்பாடுவாரோ என்னில். இவர்னா இந்த இடத்துல ஆழ்வார், நம்ம இந்த பூதத்தாழ்வார். ஆழ்வார்களை பொதுவாக பார்க்கலாம். பூதத்தாழ்வார் பின்னை ஒரு பிரயோஜனத்துக்கு இந்த பாசுரத்தை பாடி வேறு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் என்று கவிப்பாடுவாரோ என்னில், இந்த பாசுரத்தை பாடுவாரா என்னில். இக்கவிப்பாட்டுக்காக அவன் ஒரு விசேஷ கடாட்சம் பண்ணும், அதுவும் சொரூபம் என்றிருப்பாரே. இந்த இடத்துல அவர் வந்து ஆழ்வார் வேற எதுவும் எதிர்பார்க்கல, எம்பெருமானுடைய கட்டாட்சம், அவனுடைய கருணை பார்வை நம் மீது வந்து விழும். ஒரு விசேஷமான ஒரு அந்த பார்வை நம் மீது விழுந்தால் அதனாலே நம்முடைய அந்த பக்தியானது இன்னும் நன்றாக வளரும். நல்ல நம்முடைய சொரூபம் நன்றாக நாம் தெரிந்து கொள்வோம். அதுவும் நமக்கு ஸ்வரூபம்தான். அப்படி நம்முடைய ஞானமானது விகாசமாக அடைவது நல்லது என்று அந்த ஒரு எதிர்பார்ப்பு தானே தவிர வேற எந்த எதிர்பார்ப்பும் ஆழ்வார்க்கு கிடையாது. சென்ற வரம் வரத்தை என்று மாம், அதாவது இந்த இடத்துல வரத்தை இறையேனும் ஈயுங்கோல் என்றே இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் என்று எடுத்து காட்டுகிறார். வரத்தை இறையேனும் ஈயுங்கோல், கொஞ்சமாவது அந்த வரத்தை கொடுக்க கூடாதா என்று கேட்பதாக கடைசியில காட்டி முடிக்கிறார். அடுத்தது 84 பாசுரம், அதோட முன்னுரை அனுபவிக்கலாம். மற்றவையெல்லாம் செய்தபடி செய்ய ரசிக்கும் விஷயம் இதுவே கிடிகொள் என்கிறார். மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும், எனக்கு பிடித்த விஷயம், எனக்கு சுவையை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த எம்பெருமான் மட்டுமே என்று இந்த பாசுரத்தில் காட்டுகிறார். வர ஒண்ணாமைக்கு ஹேது இருக்கிறபடி, ஒரு ஆஷுதனுக்கு தன்னை கொடுத்தபடி கண்டவாறே வெறுவிதல் தீர்ந்து நம்மதென்று அனுபவிக்கிறார். வர ஒண்ணாதபடி, வர ஒண்ணாமைக்கு ஏது இருக்கிறபடின்னா எம்பெருமானை விட்டு அகல பார்க்கிறார் என்று நாம் பார்த்தோம். எம்பெருமானை விட்டு ஏன் அகல பார்க்கிறார், எம்பெருமானுடைய பெருமைக்கு நாம் இழுக்காகி விடுவோமோ என்ற எண்ணத்தினாலே நாம் எம்பெருமானை விட்டு அகலலாமா என்று நினைக்கிறார். ஆனால் நகராமல் இருக்கிறார். இதேதான் எல்லா ஆழ்வார்கள் விஷயம், நம்மாள் விஷயத்திலையும் இதே தான் பார்க்கிறோம். எம்பெருமானை விட்டு போகலாம் என்று தள்ளி போவார், அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானை பிரிந்து நம்மாலே இருக்க முடியாது, எப்படி நாம் எம்பெருமானை பிரிந்திருப்பது என்று மீண்டும் வருவார். அதே தான் இந்த இடத்துல வர ஒண்ணாமைக்கு ஹேது இருக்கிறபடி, எம்பெருமானை விட்டு நகர்வதற்கு ஒரு காரணமும் சொல்ல முடியவில்லை. ஒரு ஆசிரிதனுக்கு தன்னை கொடுத்தபடி கண்டவாறே வெறுவிதல் தீர்ந்து நம்மதென்று அனுபவிக்கிறார். அந்த பிரகலாதாழ்வான் என்ற அடியவனுக்காக இந்த எம்பெருமான் தன்னை எப்படி அமைத்துக் கொண்டான், அதை பார்த்தார். அப்படி அதை பார்த்து பயம் எல்லாம் தீர்ந்து இந்த எம்பெருமான் நம்மவன் என்று நினைத்து அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். பரங்கருதி தன்னை வணங்காதவன் வன்மை, உரங்கருது மூர்க்கத்தவனை, நரங்கலந்த சிங்கமாய்க்கின்ற திருவன் அடியனையே அங்கன்மாய் ஞாலத்தமுது. பதவுரை பார்க்கலாம். வரம் கருதி தன்னை வணங்காத வன்மை, தேவர்களிடம் பெற்ற வரத்தை மதித்து தன்னை வணங்காதவனும், உரம் கருதும் ஊக்கத்தவனை. இந்த பாசுரத்துல உரம் கருது மூர்க்கத்தவனேன்னு பாடம் இருக்கு, உரம் கருதும்
ஊக்கத்தவணைன்னு பாடம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இந்த இடத்துல உரம் கருதும் ஊக்கத்தவணை, தன் பலத்தை நினைத்து வந்த செருக்குள்ளவனுமான இரணியனை, அவன் அந்த தன்னுடைய பலத்தை பெரிதாக நினைத்துக் கொண்டு மிகவும் கர்வத்துடன் வந்தான். நரம் கலந்த சிங்கமாய் கேண்ட நரசிங்க உருவம் கொண்டு பிளந்தொழித்த அந்த இரணியனை ரெண்டாக பிளந்து போட்டான் எம்பெருமான். நரசிங்க உருவத்திலே வந்து திருவன் அடியனையே, அப்படிப்பட்ட அழகனுடைய இரு திருவடிகளையே, அடி இணையன ரெண்டு திருவடிகள், அம் கண் மா ஞாலத்து அமுது, அழகிய இம்மாநிலத்தில் இனிமையான அமுதம் ஆகும். இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய அமிர்தம் எது என்றால் இந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான். இது பதவுரை. நம்பிளையுடைய வியாக்கியானம் பார்க்கணும். வரம் கருதி தேவதைகள் பக்கல் தான் பெற்ற வரபலத்தை புத்தி பண்ணி, தேவதைகளிடத்துல தான் நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருந்தான், அதை எண்ணிக்கொண்டு அந்த வரபலத்தை எண்ணிக்கொண்டு இந்த ஹிரண்யன் எம்பெருமானையை எதிர்த்தான், பிரகலாதனை துன்புறுத்தினான் என்று பார்க்கிறோம். ஓட்டை ஓடத்தை விஸ்வசிக்குமா போலே, ஒருத்தன் ஒரு நதியை கடக்கணும் பார்க்கறான், அப்போ நல்ல ஒரு ஓடம் இருக்கு, நல்ல படகு இருக்கட்டும், அதுல ஏறி அவன் கடந்தான்னா பரவாயில்ல. ஒரு ஓட்ட ஓடமா இருக்கு, ஓட்ட படகா இருக்குன்னா அதை நம்பினால் என்ன பிரயோஜனம்? அதை போலத்தான் இந்த தேவதைகளுடைய வரத்தை வரங்களை நம்பினான். அந்த ஓட்டை ஓடத்தை நம்புவதை போலத்தான் இந்த தேவதைகளை நம்புவது. தன்னை வணங்காத வன்மை அத்தேவதைகளுக்கும் அடியாய், சர்வேஸ்வரனான தன்னை வணங்க கடவுளன் கணவனல்லன் என்னும் அபிசந்தியை உடையனான அந்த ஹிரண்யன் எப்படி இருக்கிறான் என்றால், அந்த தேவதைகளுக்கும் அடியாய் சர்வேஸ்வரனான, தனக்கு வரங்களை கொடுத்தது தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு யாரு சக்தியை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தா அது சர்வேஸ்வரன் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனான தன்னை வணங்க கடவனல்லன் என்னும் அபிசந்தியை உடையனான அந்த எம்பெருமானை வணங்கவே கூடாது என்று மிகுந்த அகங்காரத்துடன் இருந்தான். த்விதா பஜ்ஜேயம் அத்தியேவம் நான் நமேயந்து கசியச்சித்து என்று இது வர்றது ஸ்ரீராமாயணத்துல யுத்த காண்டத்துல ராவணன் சொல்லக்கூடிய வார்த்தை. அது என்னை ரெண்டு கூறாக பிளந்தாலும் நான் எம்பெருமானுடைய திருவடிகள், ராமனுடைய திருவடிகள் பக்கத்திலே விழமாட்டேன், நான் பின்பக்கமாகத்தான் விழுவேன் என்று சொல்றான். அதே வார்த்தையை இங்கே இரணியனுக்கு எடுத்து காட்டுகிறார். அது எப்படி அந்த ராவணன் சொன்னானோ அதே போல குணத்தை உடையவன் தானே இந்த இரணியனும் என்று அதை எடுத்து காட்டுகிறார். உரம் கருதும் தன்னுடைய வெட்டிமையால் வந்த மிடுக்கை புத்தி பண்ணி இருக்கிற, தன்னுடைய கர்வத்தினாலே வந்த மிடுக்கு, அந்த வலிமை அந்த பலம், அதை நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன். ஊக்கத்தவனை வரபல புஜபலங்களை உடையனாகையாலே வந்த மேனானிப்பை உடையவனை, உறக்கத்தவனை ஊக்கத்தவனை என்று இங்க முதல் அர்த்தம் காட்டுகிறார். உரம் கருதும் ஊக்கத்தவனை அப்படி பிரித்துக் கொண்டவன் என்றால் இந்த அர்த்தம், வரபல புஜபலங்களை உடையவனாகையாலே, தனக்கு வரபலம் இருக்கு புஜபலம் இருக்கு அப்படியெல்லாம் இருப்பதனாலே வந்த மேனானிப்பை உடையவனை, அதனாலே வந்த கர்வம், அந்த கர்வத்தை கொண்டிருந்தவனை, துரபிமானத்தை உடையவனை, இந்த அகங்காரத்தை உடையவனை, ஊக்கம் என்று நிலை, அதாவது ஊக்கம் என்றால் அது ஒரு நிலையை குறிக்கிறது, நிலைமையை குறிக்கிறது, இப்படி இந்த நிலையிலே இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். மூர்க்கத்தவனை என்று பாடமான போது இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார். உரங்கருது மூர்க்கத்தவனை அப்படி பிரித்தோம் என்றால் மௌர்க்கியத்தை உடையவனை, அப்படின்னா மூர்க்கத்தன்மையை உடையவனை. மூர்க்கன்னா என்ன? தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லக்கூடிய, எப்பொழுதும் ஒரே பிடிவாதமாக இருக்கக்கூடியவன் தான் மூர்க்கன். அப்படிப்பட்ட மௌர்க்கியத்தை உடையவனை, நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட, இதுக்கு முன்புள்ளது ஒன்றாலும் படாதிருப்பேன் என்று வேண்டிக் கொள்ள, முன்பில்லாத நரத்துவ சிம்மத்துவங்களை கொண்டு தோற்றி அவனை நிரசித்து அருளிய பெருமை. நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட, மனுஷிய உருவமும் இருக்கு மிருக உருவமும் இருக்கு, அப்படிப்பட்ட உருவத்தை கொண்டு இந்த சிரணியனை அழித்தான் எம்பெருமான், கிழித்தான். அது ஏன் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறார். இதுக்கு முன்புள்ளது ஒன்றாலும் படாதிருப்பேன் என்று வேண்டிக் கொள்ள, அந்த பிரம்மாவிடத்திலே இரணியன் வேண்டிக் கொள்கிறான்,
நான் இதுவரைக்கும் இருக்கிற எந்த உயிரினத்தாலும் கொல்லப்படக்கூடிய கூடாது என்று கேட்பதனாலே எம்பெருமானும் முன்பில்லாத நரத்துவ சிம்மத்துவங்களை கொண்டு தோற்றி அவனை நிரசித்து அருளின பெருமை. முன்பில்லாத நரத்துவ சிம்மத்துவங்களை கொண்ட உருவம், உடம்பை பார்த்தா நரன் போல இருக்கு, மனுஷன் போல இருக்கு, தலையை பார்த்தா சிம்மத்தை போல இருக்கு, அப்படிப்பட்ட உருவை கொண்டு அவனை அழித்தருளின பெருமை. இரண்டையும் பிணைத்துக் கொண்டு தோற்றுகை. இந்த ரெண்டு உருவத்தையும் நரசிம்மம் என்று சொல்லும்படிக்கு நர உருவத்தையும் சிம்ம உருவத்தையும் சேர்த்துக் கொண்டு எம்பெருமான் தோன்றினான். நரங்கலந்த சிங்கம் சேர்ப்பாலும் கண்ட சர்க்கரையும் சேர்ந்தா போலே இருக்கை. நல்ல சுண்ட காய்ச்சின பாலும் சர்க்கரையும் சேர்த்தா எவ்வளவு இனிமையா இருக்குமோ அதே போல இந்த நரத்துவமும் மனுஷத்துவமும் கலந்ததான இந்த நரசிம்ம அவதாரம் தேனும் பாலும் கலந்தா போலே இருக்கை. தேனையும் பாலையும் சேர்த்தால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அதே போல இருக்கிறது. பெரும் மனுஷாதல் சிம்மமாதல் காணிலும் உபேட்சிக்க வேண்டியிருக்கை. எம்பெருமான் தனியா மனுஷ அவதாரமே பண்ணி இந்த இளைஞனை வதம் செய்திருந்தாலோ இல்ல நேரே சிம்ம அவதாரமே பண்ணி அந்த இளைஞனை அழித்திருந்தாலும் அதையெல்லாம் நம்ம பார்த்தா கூட அது நமக்கு அவ்வளவு பிடிக்காது. இந்த எம்பெருமான் இப்படி நரசிம்மமாக பார்த்த பிறகு வேறு எந்த எம்பெருமானும் நமக்கு வேறு எந்த நிலையும் நமக்கு ரசிக்காது. திருவன் விருத்தமான வடிவழகு இரண்டையும் சேர்த்த பின்பும் காந்தி மிகைத்து தோற்றினபடி ஸ்ரீமத்தாய் இருக்கை. திருவன்னா என்ன, செல்வத்தை உடையவன். என்ன செல்வம் இங்கே? அழகு செல்வம், அந்த ஒளி இருக்கு, தேஜஸ் இருக்கு. விருத்தமான வடிவழகு இரண்டையும், ரெண்டு விதமான நேர் எதிரான உருவங்கள், அந்த உருவங்கள் ரெண்டையும் சேர்த்த பின்பும் காந்தி மிகைத்து தோற்றினபடி அந்த காந்தியானது மிக பெரிதாக இருக்கிறது. ஸ்ரீமத்தாய் இருக்கை அழகிதாய் இருக்கை. ஸ்ரீமத்தாய் இருக்குன்னா ஸ்ரீயுடன் இருக்கிறான், அழகாக இருக்கிறான் என்று காட்டுகிறார். அழகியான் தானே அறிவுருவன் தானே. இது நான்முகன் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய பாசுரம். அழகியான் தானே அறிவுருவன் தானே பழகியான் தாளே என்று அந்த பாசுரத்திலே காட்டுகிறார். எம்பெருமான் மிகவும் அழகாக இருக்கிறான், அறிவுருவத்திலே இருக்கிறான், நரசிம்ம அவதாரத்திலே எம்பெருமான் இருக்கிறான் என்று காட்டக்கூடிய பாசுரம். நரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்று என்னும்படியே, இது ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம். நரசிம்ம வபுகு, நரம் மற்றும் சிம்மம் கலந்த வபுகு அந்த திருமேனி, அப்படி இருக்கக்கூடியவன் ஸ்ரீமான், அழகு பொருந்தியவன் என்று காட்டக்கூடிய வாக்கியம். அந்த எம்பெருமானுடைய அடியினையே, அவனுடைய ஒன்றுக்கொன்று ஒப்பான திருவடிகளே, அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் ஒன்றுக்கொன்று ஒப்பாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட திருவடிகளே அங்கன்மாய் ஞாள தமுது, அழகிய இடத்தை உடைத்தான மகா பிருத்திவியிலே. அங்கன்மா அம்னா அழகிய, கண்ணா இடத்தை உடைத்தான இடத்தை உடைய மகா பிருத்திவி மாஞ்ஞாலம், மான்னா மகா பிருத்திவின ஞாலம், அப்படிப்பட்ட அந்த மகா பிருத்திவியிலே புஜிக்கப்பெற்ற அமிர்தம் என்கிறார். இந்த உலகத்திலே தான் சுவைத்த அமிர்தம் எது? இந்த நரசிம்ம அவதாரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் தான். ஒரு தேச விஷயத்தில் விசேஷத்திலே போனால் புஜிக்கத்தக்க அமிர்தம் சம்சாரத்திலே மிகவும் போக்கியம் என்கிறார். ஒரு தேச விசேஷத்தில் போனால் அப்படின்னா தேச விசேஷம் தான் பரமபதம். அந்த பரமபதத்திலே போய் நாம் புஜிக்கக்கூடிய அந்த அமிர்தம் எம்பெருமான் என்ற அந்த அமிர்தம் சம்சாரத்திலே மிகவும் போக்கியம் என்கிறார். ஆனால் அதே எம்பெருமானை இந்த சம்சாரத்திலே நாம் அனுபவிக்கும் பொழுது அது இன்னும் அதிகமான போக்கியத்துடன் இருக்கிறது. திருவன்னா இந்த இடத்துல பிராட்டியுடைய கேள்வன் என்று காட்டுகிறார். அது எதுக்காக அப்படி சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். பிரஜைகளுடைய விரோதி போக்குவது தாய்க்காகவே என்றுமா? இப்போ தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு விரோதி இருக்கு, அந்த விரோதியை போக்குகிறான்னா அது அதனால யாருக்கு ஆனந்தம்? பிராட்டிக்கு தான் ஆனந்தம். அதனாலதான் இந்த இடத்துல திருவன் என்று ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் என்று காட்டுகிறார். பிரஜைகளுடைய விரோதி போக்குவது, இந்த அடியாருடைய விரோதிகளை போக்குவது தாய்க்காகவே என்றுமாம். அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்காகத்தான் எம்பெருமான் இதையெல்லாம் செய்கிறான் என்று காட்டுகிறார். பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, பர்த்தாரம் பரிஷஸ்வஜேங்கிறது ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம், வந்து ரொம்ப பிரசித்தமானது. தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே.
அந்த எம்பெருமான் எதிரிகளை எல்லாம் அழிக்கிறான். கரதூஷணாதிகளுடன் யுத்தம் செய்து அவர்களை தனி ஒருவனாக நின்று ஜெயித்து வரும்பொழுது அவனுடைய திருமேனியிலே நிறைய காயங்கள் எல்லாம் இருக்கு. பிராட்டி அப்பொழுது அவனை அணைத்து கொண்டு அவனுடைய காயங்களை ஆற்றுகிறாள் என்று நாம பார்க்கக்கூடிய பிரமாணம் அது. அப்படி அந்த பிராட்டியினுடைய ஆனந்தத்துக்காகவே இவன் இந்த எதிரிகளை எல்லாம் தன்னுடைய பிரஜையுடைய எதிரிகளை எல்லாம் போக்குகிறான் என்று காட்டுகிறார். அங்கன்மா ஞாலம், கிருபாவதாரத்துக்கு ஈடான நிலம், எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு ஈடான நிலமாக இந்த இந்த பூமியானது இருக்கிறது. அதுதான் அங்கன்மா ஞாலம், மிகப்பெரியதான ஞாலம். அதிலே எம்பெருமான் நன்றாக வந்து திருபாவதாரங்கள் செய்யலாம் என்று 84வது பாசனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம், நம்பிள்ளை திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kohil.org kohil.org